ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழறிவே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொளி தான். சீரடியில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்திருக்கிறோம். நாங்களுக்கு வந்து இது சிக்கு, இதில் நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கோம். ஒரு இயற்கையான சூழல், அழகான ஒரு இடம், அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுண்டு கரும்பு ஜூஸ். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பழைய கால வழக்க முறையில் தான் இந்த கிராமங்களில் வந்து இப்போவும் அந்த பழைய வழக்கங்கள் பேணப்பட்டு வருது. உள்ளது தான் நாடு முன்னேற்றம் அடைஞ்சு நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருந்தாலும் அந்த வழக்கங்கள் என்பது கிராமங்களில் இன்றைக்கும் வந்து அந்த அழகோடு இருக்கிறது தான் சுவாரஸ்யம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கரும்பு வந்து இவர்களே விளைவித்து இவர்களுடைய கால்நடை வளப்பினங்களை வச்சு இவர்கள் அந்த செக்கில் கரும்பு சாறு பிழிஞ்சு கொடுத்து கொண்டு வரணும். உண்மையிலே கண்ண காலத்துக்கு முதல் நான் கூட ஊரில் இருக்கேக்கில் அந்த செக்கில் வந்து எண்ணி எடுக்கிறது பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த கரும்பு சாறு, கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுன்றது உண்மையில ஒரு எல்லோரும் சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. அப்படியே வரங்க முழு கரும்பை வச்சு ஒளிஞ்செடுக்கிறார். இதோடு வந்து தனியாக கரும்பு ஜூஸும் தருவினோம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேசிக்காய் இஞ்சி வச்சும் தருவினோம். எங்களை கேட்ட வேறு என்ன பண்ணுவோண்டு, அப்போ நாங்கள் தேசிக்காய் இஞ்சியும் வச்சு தர சொல்லி சொன்னதால் அதை தரப்போகிறார். பாருங்க, அப்படியே ஒரு முழு ரெண்டு கரும்பை வச்சு புளியிறார். திருப்பி திருப்பியே புளிய புளிய அந்த சாறு வந்தோண்டே இருக்குது. இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு 200-300 மீட்டருக்கு ஒருக்கா அந்த கடையில் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இந்த கால்நடை மாட்டை வச்சுத்தான் இந்த கரும்பு ஜூஸ் எடுக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. மும்பை பகுதியில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் மிஷினை வச்சு கையால் சுற்றி சுற்றி எடுத்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் கிராமப்புறம் நோக்கி வேற வேற இந்த மாடுகளை பூட்டி இந்த செக்கில் வந்து கரும்பு சாறு எடுக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலும் வந்து இங்கே விவசாயிகளாகவே இருக்கணும். பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அந்த கொத்துளுக்கு அவ்வளோ மாடுகள் இருக்குது. இவர் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாலேயே கடை போட்டு பின்னால் கரும்பு தோட்டம் மாடுகள் ரெண்டு எல்லாம் வளர்க்குறார். பார்க்கவே என்னன்னு சொல்கிறது, அந்த ரம்யமான சூழலாக இருந்துச்சு. அப்படியே சோலை நிறைந்து வீட்டை சுற்றி எல்லாம் தென்னையால் எல்லாம் வச்சு ரோட்டுக்கு அறிவுட தான் இந்த கடை சுத்தமாக அழகாக வந்து இருந்துச்சுது. பார்க்கவே நல்ல மென மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ காலத்துக்கு பிறகு அந்த இயற்கையோட ஒண்டி பறவைகளோட சத்தம், ரோட்டில் போகிற வாகனங்களோட சத்தம், அந்த மாடை அவர் ஹே ஹே என்று சொல்கிற சத்தம் எல்லாமே அற்புதமாக இருந்துச்சுது. சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. தாராளமாக காணும் எங்களுக்கு 2 கப் வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பில் 2 கப் வந்துச்சுது. கையெல்லாம் அப்படியே ஒட்டிச்சுது அந்த ஜூஸ் வந்து கையில் பட்டு அவ்வளோத்துக்கு நல்ல பாயம் நல்ல சுவையாக இருந்துச்சுது. சந்தோஷமாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்ற கதை இந்த காணொலி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இப்படியான இடங்கள் வந்தால் நீங்களும் வாங்கி குடிச்சிருங்கோ, சூப்பர் டேஸ்ட். இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.